பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனையை குணமாக்குறதுக்கு 5 டிப்ஸ்களை சொல்றோம். முடிஞ்ச வரைக்கும் தெளிவா வந்து புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், நான் சொல்றதுல எது ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க. பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒன்றுதான் வெள்ளைப்படுதல்னு சொல்லலாம். இந்த வெள்ளைப்படுதல் ரெண்டு வகையா இருக்கு. வெள்ளைப்படுதல் வந்து வெளிர் மஞ்சள் நிற வெள்ளைப்படுதல், அதுக்கப்புறம் வெள்ளை நிறுத்தல் வெள்ளைப்படுதல் சொல்லி ரெண்டு வகையா சொல்லலாம். இந்த பிரச்சனை பெரும்பாலும் பெண்கள் வந்து பருவம் அடைஞ்ச காலத்துல இருந்து வர ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையா சாதாரணமா அலட்சியப்படுத்தாதீங்க, இது மிகப்பெரிய அளவிலான பிரச்சனையை வந்து உண்டாக்கிடும். சோ இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை குணமாக்குறதுக்கு ஒரு சில வீட்டு வைத்திய முறைகள் இருக்கு. நான் 5 வீட்டு வைத்திய முறை சொல்றேன், எது ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட ட்ரை பண்ணுங்க. வெள்ளைப்படுதல் பிரச்சனை வரதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய குறிப்பிட்டு சொல்லலாம். உடல் சூடு கூட ஒரு காரணமா சொல்லலாங்க. வெள்ளைப்படுதல் பிரச்சனை ரொம்ப அதிகமானுச்சு அப்படின்னா துர்நாற்றம் கூட வீச ஆரம்பிக்கும், அது தொற்றாக மாறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடி வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு மிக சிறந்த பலனை வந்து கொடுக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவிற்கு நெல்லிக்காய் பொடியை எடுத்துக்கிட்டு அதோட அரை ஸ்பூன் அளவிற்கு தேனை வந்து கலந்து தினமும் வந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை சில தினங்களை குணமாகிடும். ஒரு 2 அல்லது 3 வாரம் சாப்பிடுவாங்க. ரெண்டாவது மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு சாதம் வடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு அரை கப் அளவிற்கு சாதத்தை எடுத்துக்கிட்டு அதோட அரை டம்ளர் அளவிற்கு தண்ணீரை ஊற்றி ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சாதம் ஊறி அந்த தண்ணீர் இருக்குல்ல அந்த தண்ணீரை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சில தினங்களில் வெள்ளைப்படுதல் பிரச்சனை சரியாகிடும். இந்த மெத்தட் வந்து வாரத்துக்கு ஒரு 3 அல்லது 4 வாரங்களுக்கு செய்யுங்க. 2 வாரத்துக்கு கண்டினியூ பண்ணாலே வந்து போதுங்க. நெக்ஸ்ட் 3வது மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவிற்கு பாலை எடுத்து நல்லா வந்து காய்ச்சினதுக்கு அப்புறம் பால் மிதமான சூட்டில் இருக்கிறப்ப அதில் அரை ஸ்பூன் அளவிற்கு பனங்கற்கண்டு போடுங்க, சிறிதளவு மஞ்சள் தூள் போடுங்க, நல்லா வந்து கலந்துக்குங்க. நல்லா கலந்துக்கிட்டு மிதமான சூட்டில் அந்த பாலை வந்து தினமும் நைட்டு வந்து குடிச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஈஸியாக போகிடும், கிருமிகள் தொற்றமும் வந்து வராம தடுத்துடும். அடுத்து 4வது மெத்தட் என்ன பாத்தீங்கன்னா அர்ணாசிப்பூ வெள்ளைப்படுதலுக்கு மிக சிறந்த மருந்தாக இருந்துகிட்டு இருக்குது. சோ ஒரு அர்ணாசிப்பூ எடுத்துக்கிட்டு அதை அதை சின்னதா பொடி பண்ணிக்குங்க. பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதோட ஒரு டம்ளர் அளவிற்கு தண்ணீரை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் 1/2 டம்ளர் அளவிற்கு சுண்டினதுக்கு அப்புறம் அதை வடி கட்டி அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஈஸியா சில வாரங்களில் குணமாகிடும், தினம் குணமாகிற வரைக்கும் குடிச்சிட்டு வரணும். 5வது மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு சிறிதளவு மல்லி விதைகளை பயன்படுத்தி கூட குணம் காண முடியுங்க. சிறிதளவு மல்லி விதைகளை முதல் நாள் இரவே தண்ணீர்ல வந்து ஊற விட்டுருங்க. மறுநாள் காலையில எழுந்த உடனே ஊற வச்ச அந்த மல்லி விதைகள்ல இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்குல்ல அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வரணும். இந்த மாதிரி தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துல வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிரந்தரமா வந்து சரியாகிடும். நான் இப்போ ஒரு 5 மெத்தட சொல்லியிருக்கேன், 5மே வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி வெள்ளைப்படுதல் பிரச்சனை குணமாக்குற ஒரு மெத்தட் தான். நான் சொன்னதுல எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட ட்ரை பண்ணுங்க. வெள்ளைப்படுதல் பிரச்சனை அலட்சியப்படுத்தாதீங்க, இது மிகப்பெரிய அளவிலான பக்க விளைவுகளை கூட ஏற்படுத்தணும். இந்த பிரச்சனையை நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா சோ அதனால வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஆரம்ப கட்டத்திலே சரி பண்ணிக்கிட்டேன்.